ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஹேர் பேக் நீங்க போட்டீங்கன்னா உங்க ஹேர் வந்து சில்க் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அப்புறம் ஒரு கண்டிஷனர் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஹேர் பேக் கூட நம்ம வந்து எக் ஆட் பண்ண போறோம். எக் வந்து ஒரு கண்டிஷனர், உங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த ஹேர் பேக் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துடலாம். கோகோனட், ஒரு ஹாஃப் கோகோனட் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால தான் இப்படி துண்டு துண்டாக சின்ன பீஸாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் கப் மில்க், அப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸு, அப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும். இதுதான் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது கூட தண்ணி ஆட் பண்ணாதுங்க, பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர திக்கான பால் மட்டும் எடுத்தால் போதும், செகண்ட் டைம் நம்ம பால் எடுக்க வேண்டாம். இது தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கெட்டியாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம ஹேர் பேக் போடும்போது அது வளைஞ்சி ஓடக்கூடாதுல, அதனால தான். ஓகே, நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கெட்டியான தேங்காய் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போதே தெரியும் நமக்கு தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகுது பாருங்க. இது கூட எக் ஒயிட்டையும் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், எக் ஒயிட் பிடிக்காதவங்க வந்து இதை ஆட் பண்ண வேண்டாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதை ஃப்ரீசரில் வந்து 4 to 5 hours வைக்கணும். நான் வச்சுட்டு இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ என்னோட தலையில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒரு காட்டன் பேட் எடுத்திருக்கேன், நல்லா டிப் பண்ணி கெட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான், அதனால் உங்களோட ஹேருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். அப்படியே ரெண்டு சைடும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரைக்கும் அப்படியே தடவி விடுங்க. எல்லா ஹேர் பேக்கையும் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 1 hour கழிச்சு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிடணும். நான் குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு இதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. கண்டிஷ்னர் நான் எதுவுமே அப்ளை பண்ணல. கண்டிஷ்னர் அப்ளை பண்ண மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது. என்னோட ஹேர் ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஹேர் தான், இருந்தாலுமே ஃப்ரிஸியாக எதுவுமே இல்லாமல் அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து சளி தொல்லை இருக்கிறவங்க ரொம்ப நேரம் நம்ம தலையில் வச்சிட்டு இருக்க வேண்டாம். ஒரு 15 minutes குளிச்சுருங்க, ஏன்னா இதனால் சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நான் 1 hour வச்சுருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை.